அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 3வது நாமயோகமான வியாகதம். வியாகதம்னா என்னங்க, எப்போ பாரு எதையாவது போட்டு மனசு போட்டு குழப்பிட்டே இருக்கிறத வியாகதம், வியாகதம் பிடிச்ச மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, சரிங்களா? அப்போ இந்த 13வது நாமயோகம் வியாகத நாமயோகம். வியாகதன் வியாகத நாமயோகத்தில் பிறந்தவங்க எப்பவுமே எதையோன்னு போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அதுதான் இந்த வியாகத நாமயோகம் 13. சரி, விடுங்க, கட் பண்ணுங்க, போட்டு ஓகேவா? சரி, இப்போ வியாகத நாமயோகம். இந்த வியாகத நாமயோகம் சுக்கரன் தான் யோகியா வருவார், சுக்கரன் தான் யோகியா வருவார். வியாகாதம் அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வந்து அவயோகியாக வருவார். யோகி சுக்கரன், அவயோகி குரு. யோகியோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் யோகியோடைய நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம்.
யாராவது வியாழ தனாமயத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா சுக்கரன் யோகி, சுக்கரன் தான் யோகி, சுக்கரன் ஓகே, சுக்கரன் தான் யோகி. அப்ப இவங்களுக்கு திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் சுக்கரன், யோகத்தை கொடுக்கும். அதுவும் பூராட நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த பூராட நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய சுய நட்சத்திரம். அப்ப அந்த சுய நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த பூராட நட்சத்திரத்திலேயே ஒரு உறவு இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை ஜெயிப்பாங்க. இப்ப நம்ம வந்து வாழ்க்கையை வந்து எல்லாம் சொல்லுவோம் கர்ணநாதன் இயக்குங்க இயக்குங்கன்னு. இந்த கர்ணநாதனை எப்படி இயக்குறன்னா அந்த நட்சத்திரம், அந்த யோகியோட நட்சத்திரத்துல நம்மளுக்கு யாராவது நண்பர்களோ அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் நமக்கு வந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் வேலை செய்ய. அப்பதான் சொல்லுவோம் பா நான் செஞ்ச கர்மாவெல்லாம் கழிஞ்சு இப்பதான் எனக்கு யோகம் வேலை செய்யுது, புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கர்மவினைக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகமாகப்பட்டது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்தது அவயோகி. அவயோகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. அப்ப குரு வந்து புனர்பூச நட்சத்திரம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு கிரகமோ ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது கண்டிப்பாக அந்த கிரகம் சார்ந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும், சரிங்களா? அது நம்ம லக்னம், லக்னத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்ப சரியான வழிகாட்டுதல் கிடைக்காது. குருனா கல்வி, நம்மளுடைய கல்வி நமக்கு பயன்படாது. எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் 10 டிகிரி படிச்சிருக்கேன்பா, ஆனா இந்த 10 டிகிரியுமே இந்த 10 டிகிரியில எனக்கு 1 டிகிரியுமே பலன் கொடுக்கல சொல்றாங்க இல்லையா. என்னன்னா படிப்பு கொடுத்துருவாங்க, ஆனா அந்த படிப்புனால நமக்கு என்ன இருக்காதுங்க, ஒரு பலன் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு கொடுப்பாரு. அப்ப குரு வந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்காது, நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, நம்ம குழந்தைங்களால நமக்கு ஒரு மனக்கவலை மனக்குறை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த அவயோகியான புனர்பூச நட்சத்திரம், சரிங்களா? இந்த வியாகத நாம யோகத்துக்கு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோவில், திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர், சாரி 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 இல்ல இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், அர்த்தநாரீஸ்வரர் ஞாபகத்துல இருக்கார். திருக்கொள்ளிக்காடு, திருக்கொள்ளிக்காடு பக்கத்துல திருத்தங்கல், திருக்கொள்ளிக்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தங்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், சரிங்களா? இந்த வியாகத நாம யோகத்துக்கு யோகியோடைய ஸ்தலம் அப்படின்னா திருத்தங்கல் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், சரிங்களா? அவயோகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மகேந்திரப்பள்ளி, அதாவது சீர்காழி பக்கத்தில் இருக்கு மகேந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், மகேந்திரப்பள்ளி சிவன் ஆலயம், சரிங்களா? இது வந்து அவயோகிக்குண்டான ஸ்தலம், ஓகேங்களா? இப்போ இந்த குரு வந்து புனர்பூஷம், அதாவது இவங்க வந்து வியாகத நாமயோகத்தில் பிறந்தவங்க குருவுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது இல்லை எனக்கு அந்த கல்வினால பிரச்சனை, எனக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஏன்னா குருனா குழந்தை. அவயோகியா இருக்கும்போது என்ன பண்ணுன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அது அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவோ அல்லது அந்த குரு சம்மந்தப்பட்டா கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்த நாம யோகம் நேயர்கள், இப்ப வந்து பாத்தீங்கன்னா 13 நாமயோகம் முடிஞ்சிச்சு, இப்ப வந்து 14வது நாமயோகம். யார் எந்தெந்த நாமயோகத்தில் கருத்துன்றத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வெச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே போல டீட்டெயிலா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாதகத்தை பாக்கணும் கேட்டிருந்தீங்க, காலம் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாதகம் பாக்கிறதுக்கு. கேள்விகள் செஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடத்த ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு கேள்வி என்னன்றத பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த லைஃப் விஷயம் வேற எல்லாம் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஓகேங்களா? இது வந்து இப்ப வந்து 14வது நாம யோகம். 14வது நாம யோகம்.